வணக்கம் பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வமான வாக்காளர் அட்டைகள் வழங்கப்படும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வமான வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மற்றும் நவம்பர் மாதம் மூன்று ஆகிய திகதிகளில் வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நவம்பர் ஏழாம் தேதிக்கு பின்னர் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படாத வாக்காளர்கள் தங்களது பிரதேசங்களில் உள்ள தபால் அலுவலகங்களுக்கு சென்று உத்தியோகபூர்வமான வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு அக்டோபர் முப்பது நவம்பர் ஒன்று மற்றும் நான்காம் திகதிகளில் அனைத்து மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது குறித்த திகதிகளில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்த முடியாதவர்கள் நவம்பர் மாதம் ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளில் அதனை மேற்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விருப்பு எண்களை இன்று பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விருப்பு எண்களை அந்தந்த மாவட்ட செயலகங்களில் இன்று பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் விருப்பு பட்டியல்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாகவும் விருப்பு பட்டியல்களை ஆராய்ந்து மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் இதேவெளி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் செலவிடக்கூடிய குறைந்தபட்ச தொகை இன்று வெத்தமானி மூலம் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நிலவிய மழையுடனான காலநிலை காரணமாக ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நிலவிய மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் காற்று மற்றும் மணி சரிவு என்பவற்றால் பதிமூன்று மாவட்டங்களில் நாற்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அவர்களில் இரண்டாயிரத்து நானூற்று முப்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் என்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் முன்னூற்று எண்பது வீடுகள் பகுதியளவில் செய்து தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது நாட்டில் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு விடுத்துள்ளது நுபரலியா கேகாலி இரத்தினபுரி கொழும்பு கம்பஹா கழுத்துரிமா மற்றும் காளியாகிய மாவட்டங்களுக்கு இவர் மண் செரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் ஹலவத்த பிரதேசத்தில் வெளிநாட்டு பிரஜைகள் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹலவத்த பிரதேசத்தில் உள்ள பிரதான சுற்றுலா விடுதியொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜைகள் பத்து பேரை பிரிவு குற்றப்படினராக பிரிவினர் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கைது செய்யப்பட்ட எட்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் எத்தியோப்பியா சீனா மலேசியா மற்றும் கொரிய பிரெஞ்சுகள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தக நபர்களிடமிருந்து இருநூற்று எண்பத்தி இரண்டு கையெழுக்க தொலைபேசிகள் மற்றும் இருபது கணினிகள் கப்பிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டில் நிலவும் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை எதிர்வரும் தினங்களில் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது வெள்ளைப்பிரம்பு தின கொடி விற்பனை வார முதல் கொடி ஜனாதிபதியின் செயலாளருக்கு அணிவிக்கப்பட்டது சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்துடன் இணைந்ததாக கொடி விப்பனை வாரத்தை முன்னிட்டு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகா சனந்த்குமார் நாயக்கவுக்கு முதல் கொடி அனுப்பப்பட்டது இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபையின் தலைவர் சுகத் வசந்தடி சில்வா ஜனாதிபதியின் செயலாளருக்கு கொடியை அணிவித்தார் கொடி விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பார்வையற்ற மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்குவதுடன் அவர்களின் நலனுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார் பின்னர் இலங்கை பார்வையற்ற பட்டதாரி சபை உறுப்பினர்களுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதியின் செயலாளர் அவர்கள் முன்வைத்த பிரச்சினைகள் குறித்தும் அவதானம் செலுத்தியதுடன் எதிர்காலத்தில் அவற்றுக்கு தீர்வு வழங்குவது குறித்து ஆராய்வதாகவும் தெரிவித்தார் இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபையின் செயலாளர் சமோத் நயானந்தா மற்றும் சங்கத்தின் அதிகாரிகள் குழுவினர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் நேற்று யாழ்ப்பாணம் வணிக கழக தலைவரை சந்தித்துள்ளனா் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தலைமையில் போட்டியிடும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் வேட்பாளர்கள் யாழ்ப்பாணம் வணிகர் கழக தலைவரை சந்தித்துள்ளனர் நேற்று பிற்பகல் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி சட்டத்தன்னை கே வி தவராசா யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஈனா ஜெயசேகரம் ஏன சரவணபுவன் போன ஐக்கிரனிசன் விமிலீஸ்வரி ஸ்ரீகாந்த் ரூபன் வணிகர் கழக அங்கத்தவர்கள் உள்ளிட்ட சிலர் பங்கேற்றனர் எங்களுடைய கலந்துரையாடலை வலியுறுத்தி கூறியது என்னவென்றால் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய தாரக மந்திரம் இந்த தமிழ் தேசியம் பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறினோம் வணிக கழக தலைவர் மற்றும் நிர்வாகக்குழு அனைவருமே தமிழ் தேசியத்திலே மிக பற்றுள்ளவராக காணப்பட்டார்கள் அவர்களும் சொன்னார்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே தாங்கள் தாங்களுடைய முடிவை எடுப்பதாக தான் கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய பிரிவு தொடர்புமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசியம் முற்றாக அழிந்துவிடும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் கலந்தாது சுத்தம் தாங்கள் தமிழ் தேசியத்திலே மிக பெற்றா இருப்பதாகவும் தீர்மானம் எடுப்பதாகவும் கூறினார்கள் பிழமை பெருசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடுவதை தடுக்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை பெறுபவர்கள் மற்றும் வெட்டுப்புள்ளிகள் வெளியிடுவதை தடுக்குமாறு உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் சிலரின் பெற்றோரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சையில் முதலாம் பகுதி வினாத்தாளை செல்லுபடியேற்றதாக்குமாறும் மீண்டும் பரீட்சையை நடத்துமாறு உத்தரவிடுமாறும் மனுதாரர் சார்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் பரீட்சையின் இரண்டாம் பகுதி வினாத்தாள் கசிந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதால் அதனையும் மீண்டும் நடாத்த உத்தரவிடுமாறும் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய திணை ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சின் செயலாளர் குற்ற புலனாய்வு திணக்கலத்துக்கு பொறுப்பான பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட பதினோரு பேர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் இதேவேளை புலமை பரிசல் பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் தொடர்பில் மகாரகமா தேசிய கல்வி நிறுவன திட்டமிடல் பணிப்பாளரும் ஆசிரியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் சாட்சிகளை ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஏழு வழக்குகள் தொடர்பான சாட்சிகளை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தவறான தகவல்களை சமர்ப்பித்து கடமைச்சூட்டை பெற்றமை மற்றும் விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை தொடர்பில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன விசாரணைகளை மேற்கொண்ட புலனாய்வு பிரிவினரால் முன்மொழியப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதமர் நீதவான் தில்லினி கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் அதற்குமைய குடிபரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் அல்லது அவரது பிரதிநிதி மற்றும் சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள பல தரப்பினருக்கு இந்த அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சூரிய மின்கல யானை அமைக்கும் பணி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது காலநிலைக்கு நீர்ப்பாண நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் கீழ் சூரிய மின்கல வேலி அமைக்கும் பணி நேற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது காட்டு யானைகளிடம் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதார பயிர்களை பாதுகாக்கும் நோக்குடன் உலக வங்கியின் நிதி உதவியில் பூனகிரி கமநல நெல்லியத்துக்குட்பட்ட செம்மென் பகுதியில் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக மேற்கொள்ளப்படுகின்றது கிளிநொச்சியில் பூனக்கெரி அக்கராயங்குளம் முழங்காவில் ஆகிய கமல் ரிசர்வ் நிலையங்களுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி சாமசிவம் கேசிகா கூனகரி கமனலிசவின் நிலைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் கூண குணசீலன் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் உலக வங்கியின் நிதி அரசனின் கீழ் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன விவசாய திட்டமானது வட மாகாணத்தில் பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையிலே யானை வேலிகளை அமைத்தல் என்பதனை முள்ளத்தீவு மாவட்டத்தில் மேற்கொண்டு விவசாய மக்கள் மத்தியில் பாரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதன் அடுத்த கட்டமாக தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரி கமநல சேவை நிலையத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட செம்மன்குன்று பகுதியிலே இந்த யானை வேலிகளை அமைக்கும் பணி ஆரம்பமாகி இருக்கின்றது இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் நமது விவசாய பெருமக்கள் யானைகளின் அச்சுறுத்தல்களினால் விவசாயத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுவதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் அவற்றுக்கு தீர்வு கொடுக்கும் முகமாக இந்த யானைவேலிகளை அமைத்துக் கொடுத்து அவர்களின் பயிர் பயிற்சிகளின் அளவை கூட்டுவதன் மூலமாக வாழ்வாதாரத்தை ஊக்குவித்தலே இதன் முக்கிய அம்சமாக இருக்கின்றது யானைவேலி ஆனது சூரிய ஒளியை பயன்படுத்தி சூரிய கல அடுப்புகள் மூலம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே சூழல் சார்ந்த எந்த சேதங்களையும்

சவுதி அரேபியா உதவி வழங்கியுள்ளது மனிதா விமான உதவி மற்றும் நிவாரண மையம் ஊடாக நிவாரணங்களை வழங்க முயற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சல்மான் பின் அப்துல் அசீஸ் மற்றும் பட்டத்து இளவரசர் பிரதமர் மஹ்மூத் பின் சல்மான் ஆகியோரின் உத்தரவு பெய்ரூத் நகருக்கு இதுவரை இரண்டு நிவாரண விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளன கடந்த பதிமூன்றாம் தேதி ரியாத் நகரில் உள்ள ஹாலித் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து உணவு மருத்துவ பொருட்கள் மற்றும் தங்குமிடப் பொருட்களை சுமந்த முதல் நிவாரண விமானம் லெபனான் பெய்ரூத் சர்வதேச விமான நிலையத்தை அடைந்துள்ளது நேற்று முன்தினம் ரியாத் நகரில் இருந்து இரண்டாவது நிவாரண விமானம் அனுப்பப்பட்டது இந்த விமானத்திலும் உணவு மருத்துவ பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய தங்குமிடப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன வடகொரியாவையும் தென்கொரியாவையும் இணைக்கும் வீதிகளை வடகொரிய ராணுவம் வடிவைத்து தகர்த்துள்ளது வடகொரியாவையும் தென்கொரியாவையும் இணைக்கும் வீதிகளை வடகொரிய ராணுவம் நேற்று வடிவைத்து தகர்த்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது வடகொரிய ராணுவம் யாங் குய் மற்றும் டோங்ஹா வீதிகளின் இணைப்பை துண்டிக்கும் நோக்கில் வெடிகுண்டுகளை வெடிக்க வெடிக்க செய்தது எனினும் இதனால் தமது ராணுவத்துக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது வடகொரிய ராணுவ நடவடிக்கைகளை ராணுவம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது தென்கொரியா அமெரிக்க ஒத்துழைப்பின் கீழ் பலப்படுத்தப்பட்ட கண்காணிப்புக்கு மத்தியில் உறுதியான தயார் நிலையை பராமரிக்கிறது எனவும் தென்கொரிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது கடந்த வாரம் வடகொரியாவின் பிராந்தியத்தை தென்கொரியாவில் இருந்து முற்றிலும் பிரிக்கும் திட்டத்தை வியாங் யாங் ராணுவம் அறிவித்தது வடகொரிய ராணுவம் வீதிகளை தகர்க்க தயாராகி வருவதாக திங்களன்று தென்கொரியாவை எச்சரித்திருந்தது கொரிய பகுதியில் கோட்டுடன் வீதிகள் மற்றும் ரயில்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன இது தெற்கின் மேற்கு எல்லை நகரமான வடக்கின் ஹேஷாங்குடன் இணைக்கின்றது இதுடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்